வாயில் வந்து குங்குமத்தை போட்டுக்கினு நாக்க வந்து நாகப்பாம்பு மாதிரி காட்டின்னு ஒரு மாதிரி இருக்கிற எலும்பெல்லாம் உடச்சுன்னு ஆடின்னு இருப்பாரு. இந்த பிகேன் வச்சுக்கு வேற வேலையே இல்லைன்னு நினைக்கிறேன். எல்லாம் யாருத்தலும் நீங்க வந்து இந்த பள்ளத்தில் விழுகும் போது இருந்தீங்களா? அது டெவில்ஸ் கிச்சன். அது வந்து சமைச்சிட்டு இருப்பாங்க, வாசனை மேல வரி வரும். எதுக்குன்ற அதான் முடிஞ்சிச்சுல, படம் வந்துச்சு. ஓகே, படம் நல்லா சக்சஸ்ஃபுல் ஆயிட்டு இருக்கு, நல்லா ஓடிட்டு இருக்கு. ஸோ இப்ப இருக்கிற ரீசெண்ட் ட்ரெண்ட்ல வந்து சோசியல் மீடியா தெரிந்தாலும் வந்து இந்த டாபிக் தான். ஒரு பக்கம் அகோரி கலையரசன், இன்னொரு பக்கம் மஞ்சுவேல் பாய்ஸ். என்னடா மஞ்சுவேல் பாய்ஸ் அகோரி கலையரசன், வேற ட்ரெண்டே கிடைக்கலையா அப்படின்ற மாதிரி கேட்கலாம். எனக்கும் அப்படிதான் இருக்கு. ஸோ இது வந்து ஒரு ட்ரால் வீடியோ, அந்த மாதிரிலாம் நீங்க எடுத்துக்காதீங்க. ஸோ இட் ஜஸ்ட் திங்ஸ் டு டிஸ்கஸ். அண்ட் மஞ்சுவேல் பாய்ஸ் எதனால வந்து ஹிட்டா இருக்கு அப்படின்ற டாபிக்ஸ் நம்ம பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் ட்ரெண்டிங் டாபிக் வித் செரிஸ் தாட். சும்மா போர் அடிக்குதுன்னு யூடியூப் ஓபன் பண்ணாலே போதும், அகோரி கலையரசன் வாயில வந்து எலுமிச்சை பழத்தை கடிச்சுன்னு, வாயில வந்து குங்குமத்தை போட்டுக்கினு, நாக்க வந்து நாகப்பாம்பு மாதிரி காட்டின்னு ஒரு மாதிரி இருக்கிற எலும்பெல்லாம் உடச்சுன்னு ஆடின்னு இருப்பாரு. யாரா இவரு அப்படின்னு பார்த்தா, ஒவ்வொரு சேனலும் வந்து இன்டர்வியூ எடுக்க போறாங்க. எதுக்கடா இன்டர்வியூ எல்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னு எனக்கு தோணுச்சு. என்னதானா பிரச்சனை இந்த அகோரி கலையரசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் வந்து முன்னாடி வந்து ஒரு நாட்டுப்புற கலை ஃபோல்க் ஆர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, பாரம்பரிய ஆட்டத்திலாம் ஆடுவாங்க, டான்ஸ் அதான் நினைக்கிறேன். சோ அவரு நிறைய மெடல் எல்லாம் வாங்கியிருக்காரு, நல்ல விஷயம் அது ஆக்சுவலி. சோ அந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து கலை இல்லாம அப்படி கொஞ்சம் இருக்காங்க. அவங்க வந்து அவ்வளவு ஒரு டேலண்டா இருக்காங்கன்னா எதுக்கு இந்த மாதிரி அகோரியா மாறினாரு அப்படின்னு ஒரு கேள்வி எங்களுக்கு வருது. இல்ல எனக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்கும் அப்படிதான் வருது. எனக்கு ஒண்ணுமே புரியல, அதுதான் எனக்கும் புரியல. அகோரின்னு எடுத்துக்கலாலே வந்து அவங்க வந்து வருஷ கணக்குல வந்து தவம் இருப்பாங்க, ஒரு புள்ளக்குட்டி எல்லாம் ஒரு ஆசை இருக்காது, எதுவுமே இருக்காது. சோ அவங்க வந்து துறவி, எங்க போவாங்க, எங்க இருப்பாங்க, என்ன பண்ணுவாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. அதுதான் அவங்களை வந்து டிஃபைன் பண்ண பேசல, பட் அவங்க அப்படிதான் வாழ்வாங்க. நம்ம வந்து சாப்பாடு சாப்பிடறோம்னா அவங்க பிணங்களை சாப்பிடுவாங்க, நம்ம லெவலையும் தாண்டி அப்படின்னு சொல்லிக்கலாம். சோ அந்த மாதிரி இருக்கிற சிச்சுவேஷன் வந்து ஒரு வருஷத்துக்குள்ள அகோரி ஆக முடியுமா அப்படின்னு தெரிஞ்சா, நானும் காசில போய் ஒரு 6 மாசம் இருந்துட்டு ஒரு 6 மாசம் ட்ரைனிங் எடுத்துட்டு நானும் அகிரி ஆயிருக்கேன். நானும் இங்கே நிறைய கோயில் இருக்கு, ஏதாவது திருவிழா வந்தாதான் வந்து கோயில் கலகட்டம், அது வரை சும்மா தான் இருக்கும், நானும் யூஸ் பண்ணிக்கலாம். சோ இது வந்து நான் ஃபன்னுக்கு சொல்றேன்னு நினைக்காதீங்க. சோ நிறைய பேர் இப்படிதான் உருவாக்கிட்டு இருக்காங்க. சோ முடிஞ்ச அளவுக்கு நீங்க தான் வந்து காஷியஸா இருக்கணும். யாரை நம்புறது, யாரை நம்ப கூடாதுன்றது வந்து உங்களுக்கு ஒரு சுயமா ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே வரணும். திடீர்னு வந்து சொல்றாரு உங்க சாவை தான் நான் கணிப்பேன் அப்படின்னா, எந்த அகோரியும் வந்து சாவை பத்தி சொல்லவே மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடக்கும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனா இவர் வந்து எடுத்துன்னு ஒரு சாவை குறிப்பேன், உனக்கு வந்து இந்த டேட் குள்ள நீ செத்துருவ. சோ இப்போ வந்து ரீசென்ட் நியூஸ்ல வந்து ஜீவ சமாதி ஆக போறேன், எதுக்கு இந்த மாதிரி ஊரை ஏமாத்தணும். நிறைய பேர் வந்து அவரை டார்கெட் பண்ணி அவருக்கு ஆப்போனன்ட் தான் அதிகம் தவிர, இவர் சொன்னது நடக்குது அப்படின்னு சொல்ற 10% இருக்காங்கன்னா 90% வந்து இவரெல்லாம் போய் இவர் வந்து ஏமாத்திட்டு இருக்கான், முடியே வந்து ஒரிஜினல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எதுக்கு எதுக்கு கலையரசன், உங்களுக்கு நல்லாதானே, உங்களுக்கு நல்ல டேலண்ட் வச்சிருக்கீங்க, அழகான மனைவி இருக்காங்க, நல்ல குழந்தைகள் இருக்காங்க. இங்க மேட்டர் என்னன்னா, அகோரியா இருந்துட்டு அவர் வந்து எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டா, இந்த மாதிரி என் வைஃபுக்கு வந்து பிரெக்னண்டா இருக்காங்க, பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன இது சொல்லுங்க கலையரசன், என்ன அகோரினாலே வந்து என்ன அது தெரியலனா, தெரிஞ்சுக்கிட்டு நீங்க ஊரை ஏமாத்துங்க, என்ன வேணா பண்ணுங்க. அண்ட் மெயின் திங் வந்து அகோரி வந்து ஒரு ஃபேமே தேவைப்படாது. இவர் என்ன யூடியூப் சேனல் எல்லாமே அவரோட வீடியோஸ், அவர் எலும்பு சாப்பிடுறது துரும்பு சாப்பிடுறது எல்லாமே போட்டிருக்காரு. அண்ட் நிறைய யூடியூபர்ஸ் எல்லாம் வரும்போது, பா நான் ஒரு சேனலுக்கு கொடுத்தேன் போதும், எனக்கு இது மேல எனக்கு ஃபேமே தேவையில்ல. இவரு பண்றது எப்படி இருக்குன்னா, இவரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு ஒரு 10 பேர் 20 பேர் எக்ஸ்ட்ராவா வரணும், வேர்ல்டு வைடா தெரியணும், நிறைய பேர் என்ன தேடி வரணும், அப்பதான் காசு பார்க்க முடியும்ன்ற ஒரு நோக்கத்துலதான் இவர் பண்றாரோ அப்படின்னு எனக்கு தோணுது. அண்ட் ரெட்டாக்கிஸ் சம்திங் ஏதோ ஒரு சேனல்ல பார்த்தேன் நானு, பேய் பிடிச்ச மாதிரி நடிச்சு அவர் வந்து எக்ஸ்போஸ் பண்ணி, இன்னும் சில விஷயம் எல்லாம் வந்து அந்த நாள்ல நடந்த விஷயம் நினைக்கிறேன். இது பேய் ஓட்டும் போது அவங்கள பசங்க எல்லாம் துரத்துறேன் அப்படின்ட்டு ஒரு பெரிய பாட்டி அவங்க வந்து கீழே வந்து கையை உடைச்சிக்கினு, அந்த இன்டர்வியூல பயங்கர சிரிப்பு வருது கைஸ். சீரியஸாவே நிறைய பேர் எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க. சோ இன்கேஸ் வந்து அவங்களுக்கு வந்து பேய் பிடிக்கல அப்படின்னா, இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஆக்சுவலி, கலையரசன் அவங்க சொல்லிருக்கணும் இவங்களுக்கு வந்து பேய் பிடிக்கல, இவங்க நடிக்கிறாங்க அப்படின்ட்டு. பட் அவர் அப்படி சொல்லல, அவர் வந்து அவங்களோட மிங்கிள் ஆயிட்டு அந்த பேய் கூட வந்து ஏதோ ஜாலியா பேசிட்டு, நிறைய இன்டர்வியூஸ் நான் பார்த்தேன், சும்மா அப்படியே எப்படி சொல்றது ஏதோ சிரிச்சிட்டே பேசுவாங்கல்ல, நீ சொல்லு நீ பேசு தைரியமா இல்லாச்ச அப்படின்ற மாதிரி தான் பேசிட்டு இருக்காரு. என்ன 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 நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க, ப்ரொஃபஷனலா எனக்குள்ள வருது. அப்போ மக்களுக்கு எத்தனை கேள்வி வந்திருக்கும், அவங்க ஏரியால இருக்க ஆளுங்களே வந்து அவரை காலி பண்ணிடுவாங்க, அந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க ஒரு ஒரு இன்டர்வியூலயும். அது எனக்கு கேட்கும்போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. உங்களை நீங்க ஏமாத்தணும் ட்ரை பண்ணீங்க பட் முடியல, இப்போ இனிமேலாவது மாறிட்டு ஒரு நல்ல லைஃப் இருக்கு உங்களுக்கு, அண்ட் லைஃப் நல்லா லீட் பண்ணுங்க, நல்லா இருங்க அப்படின்னு தான் சொல்ல வரேன்.
நெக்ஸ்ட் மஞ்சுமேல் பாய்ஸ் இல்ல, திடீர்னு பார்த்தா யூடியூப்ல வந்து இந்த பக்கம் இதுனா இந்த பக்கம் மஞ்சுமேல் பாய்ஸ், நான் தான் ரியல் மஞ்சுமேல் பாய்ஸ், எங்க டீம் இதுதான். என்ன மஞ்சுமேல் பாய்ஸ் என்ன அப்படின்னு கேட்ப நினைச்சீங்களா? உண்மையிலே அந்த படம் வந்து ரொம்பவே நல்ல படம். ஆக்சுவலி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்க்கு ஒரு வேல்யூ கொடுக்குற படம், ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சு எடுக்கிற படம் இல்லாம கண்டிப்பா வந்து ஹிட் ஆகும். சோ அந்த ஒரு லைன்ல தான் வந்து மஞ்சுமேல் பாய்ஸும் இருக்கு. ஓகே வேணா விட்டுறலாம், அதெல்லாம் முடிஞ்சிச்சு, அத்தனை பேர் நெகட்டிவா பேசினாலும் பாசிட்டிவா பண்ணாங்க. அந்த ஒரு பர்டிகுலர் ஃப்ரெண்டு வந்து உயிரோடு இருக்காங்கன்னா அந்த ஹோல் பேட்ச்க்கும் தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பான படம்ன்றது எப்பவுமே ஹிட்டா தான் இருக்கும். ஸோ படம் வந்து சூப்பரா இருக்கு. அதை இது எதுக்கு இவ்வளவு ஃபேமஸ் பண்றாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ படம் வந்துச்சு ஓகே, ஒரு ஒரு ரெண்டு நாள் பேசுவோம், மூணு நாள் பேசுவோம், இல்ல மிஞ்சி போனா ஒரு ஒரு வாரம் பேசுவோம். ஆனா இங்க போய்கிட்டே இருக்கே குணா கேவ், அங்க வந்து இப்படி விழுந்தாங்க, 15 பேர் விழுந்தாங்க, எலும்பு காணோம். இந்த பிகைன் உச்சிக்கு வேற வேலையே இல்லைன்னு நினைக்கிறேன். எல்லாம் யார் எடுத்தாலும் நீங்க வந்து அந்த பள்ளத்தில் விழும் போது இருந்தீங்களா? அந்த பள்ளத்தில் விழும் போது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? உங்க சைட்ல சட்டை கிழிஞ்சதா இல்ல பேண்ட்டு கிழிஞ்சதா? எதுங்கடா ஏன்டா பிகைன் உச்சு, அது வச்சே வந்து எத்தனை வீடியோ பண்ணிருக்கீங்க அப்படின்றது நீங்களே கணக்கு போட்டுக்கோங்க. குணா கேவ், குணா கேவ், குணா கேவ், அது டெவில்ஸ் கிச்சன், அது வந்து சமைச்சிட்டு இருப்பாங்க, வாசனை மேல வரி வரும். எதுக்குன்றேன், அதான் முடிஞ்சிச்சுல, படம் வந்துச்சு ஓகே, படம் நல்லா சக்சஸ்ஃபுல் ஆயிட்டு இருக்கு, நல்லா ஓடிட்டு இருக்கு, இன்னும் பாத்துட்டே இருக்கேன். இன்னைக்கு ஒரு வீடியோ வந்த விட ஆச்சரியப்படுத்த சந்திக்கிறேன்.